ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: رحم الله رجلا سمحا إذا باع، وسمحا إذا اشترى، وسمحا إذا اقتضى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மனித வாழ்விற்கு தேவையான எல்லா வாழ்வியல் ஒழுங்குகளையும் கற்றுத்தருகிற சன்மார்க்கமான இஸ்லாத்தின் சொந்தங்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். குடும்ப வாழ்வானாலும், ஆட்சி முறையானாலும், சமூக நீதிகளானாலும், எல்லா விஷயத்திலேயும் வாழ்வியல் ஒழுங்குகளை சொல்லித் தருவது இந்த மார்க்கம். அந்த அடிப்படையில் அழகிய ஷரியத்தினுடைய வாழ்வியல் ஒழுக்கங்களில் ஒன்று நுகர்வோர் குறித்த சிந்தனை. நுகர்வோர் என்றால் யார்? ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்குவதால், எங்கிருந்தாவது ஒரு பயனை நாம் அனுபவிப்பதால் பயனாளராக மாறிவிடுகிறோம். அதைத்தான் ஆங்கிலத்தில் கன்சியூமர் என்று சொல்லுவார்கள். வருடந்தோறும் மார்ச் 15 தேதியை கன்சியூமர் ரைட்ஸ் டே என்று சொல்லி நுகர்வோர் உரிமை தினமாக கொண்டாடுகிறார்கள். சுருக்கமாக சொல்லுவதானால், ஒரு பொருளை விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையிலே உள்ள தொடர்புதான் நுகர்வு என்று சொல்லுகிறோம். ஒரு பயனை அனுபவிப்பவருக்கும் அந்த பயனை தருவோருக்கும் இடையிலான தொடர்பைத்தான் நுகர்வு என்று சொல்லுகிறோம். இந்த மார்க்கத்தில் வாடிக்கையாளர் ஒழுக்கங்கள், விற்பவர் வாங்குபவருக்கான ஒழுக்கங்கள், வணிகம் மாத்திரமல்ல எல்லா துறைகளிலும் பொருள் சம்பாதிக்கிற அத்தனை வழிகளிலேயும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இது குறித்த சில சிந்தனைகளை மாத்திரம் நாம் இந்த ஜும்மாவிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான், அநியாயமான முறையில் நீங்கள் பொருட்களை சாப்பிட வேண்டாம். இல்லா யகூன திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும், வியாபாரமாக இருந்தாலும் அது மனப்பொருத்தத்தோடு நடைபெற வேண்டும். விற்பவன் மனதும் பொருத்தமாக இருக்க வேண்டும், வாங்குபவன் மனதும் பொருத்தமாக இருக்க வேண்டும். தராதி என்று சொன்னால் இருதரப்பு பொருத்தம் என்று பொருள். விற்பவன் மாத்திரம் லாப நோக்கிலே நடந்து வாங்குபவனின் தலையில் கட்டி, அல்லது வாங்குபவன் மனம் நொந்து, அல்லது வாங்குபவன் சிரமத்திற்குள்ளாகி ஒரு பொருள், அப்படிப்பட்ட வாடிக்கையாளர் தொடர்பை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. தராதி மின்கும் என்றால் இருவருமே பொருந்தி கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான நுகர்வோருடைய உரிமை, உண்மையான கொடுக்கல் வாங்கலினுடைய மார்க்கம் சொல்லுகிற தத்துவம்.
மனப்பொருத்தம் இல்லாமல் நம்முடைய மடிக்கு வந்து சேருகிற, நம் கல்லாவிலே வந்து குவிகிற, நம்முடைய பெட்டகத்திற்கு வருகிற எந்த பொருளும் மார்க்கத்திலே அனுமதி இல்லை. மன பொருத்தத்தோடு நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளில் இந்த ஆயத்தை விரிவுபடுத்தி எழுதுகிற அல்லமா இஸ்மாயில் இப்னு கதீர் ரஹிமகுல்லா அவர்கள் தப்சீரிலே இந்த ஹதீஸை அந்த ஆயத்தின் விளக்கத்தில் எழுதுகிறார்கள். இன்னில அர்ஜுல்லாஹ அன் அல்கா ரப்பி, நான் என்னுடைய அல்லாஹுவை சந்திக்கின்ற போது வலைச அஹதும் மின்கும் யத்லுபுனி பித்தமின் அவ் மாலிக், உங்களில் யாரும் என்னால் காசு பணத்தாலோ இரத்தத்தாலோ பாதிக்கப்பட்டவர் யாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எனக்கு எதிராக வந்து நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறேன். என்னால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அல்லது நான் யாருடைய காசிலே கை வைத்தேனோ, யாருடைய பொருளாதார சுரண்டலில் நான் ஈடுபட்டேனோ, அதன் மூலம் பாதிக்கப்பட்ட ஒருவன் ரப்பின் தர்பாரிலே அவன் எனக்கு முன்னால் என்னிடத்திலே உள்ள ஹக்கை தேடி வந்து நிற்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் எல்லோருடைய விருப்பம் அதுதான். அல்லாஹுவை சந்திக்கிற போது இவர் என்னை மோசடி செய்து விட்டார் என்று நமக்கு எதிராக அங்கே ஒரு குரல் எழக்கூடாது என்று எல்லோரும் விரும்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக அதை உணர்த்துகிறார்கள். எந்த காசும் தகாத வழிகளில் பிறரிடமிருந்து உன்னுடைய மடிக்கு வந்து சேர்ந்தால் மறுமையில் உனக்கு எதிராய் அவர்கள் நிற்பார்கள் என்று அர்த்தம். குறிப்பாக இந்த விஷயத்தில் நுகர்வோருக்கான உரிமைகளை பற்றி உலகம் பேசுகிற இந்த வாரத்தில் விற்பனையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே, வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையிலே உண்டான அழகான வாழ்வியல் தொடர்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியாக இருந்து பழுத்த அனுபவம் பெற்றவர்கள் விளக்கி தருவது இங்கே அற்புதமானது. அவறிந்திருக்கலாம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை விட வயதில் மூத்தவர்களோடு 9 வயதிலேயே சந்தை வணிகத்திலே நின்றவர்கள், 18வது வயதில் தேசம் கடந்து சிரியா வரைக்கும் வியாபாரத்திற்கு போறவர்கள், உலகத்திலே அநேகமாய் வணிகத்துறையில் அண்ணனாரை விட யாரும் வழிகாட்ட முடியாது. விற்போருக்கும் வாங்குவோரும் எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல வணிகர்களை பார்த்து வியாபாரிகளை பார்த்து வணிகர்களே என்று கூப்பிட்டது ரசூலுல்லாஹ். அரபுகள் சொல்லுகிறார்கள், குன்னா நுதுஆ பிஸ்ஸமாசிரா, எங்களை எல்லாம் அப்போது சமாசிரா என்று கூப்பிடுவார்கள். சமாசிரா என்றால் நம்முடைய வட்டார வழக்கிலே தமிழ் படுத்தினால் புரோக்கர் என்று பொருள்படும். விற்பனை செய்கிற வியாபாரிகளை கூட வியாபாரி என்கிற பெயர் எங்களுக்கு இல்லை, சமாசிரா என்று கூப்பிடுவார்கள், புரோக்கர்கள் என்று கூப்பிடுவார்கள். முதன் முதலாக கடைவீதிக்கு ஒரு நாள் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் கூட்டி உரையாற்றுகிற போதுதான் அந்த அழகிய வார்த்தையால் கூப்பிட்டார்கள், யா மஅஷரத்து ஜார், வணிகர் கூட்டமே என்று கூப்பிட்டார்கள். வியாபாரிக்கு வியாபாரி என்கிற அழகான பெயரை வழங்கியது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அவர்கள் வாடிக்கையாளரோடு எப்படி நடக்க வேண்டும்? பொருளை வாங்க வருபவர்களிடத்தில் பொருளாதார சுரண்டல், வார்த்தைகளிலே சீண்டல், மனோரீதியான பாதிப்பு, இந்த எல்லாவற்றிலே இருந்தும் ஒருவன் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே அவன் சரியாக நுகர்வோரை அவன் கையாளுகிறான் என்று அர்த்தம். சர்வசாதாரணமாய் கிடைக்காது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹமத்து செய்வானாக, அவன் விற்றாலும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுகிறான், பொருளை வாங்க வாடிக்கையாளராக போனாலும் அவன் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுகிறான், ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கலில் வசூலிக்கிற அல்லது கடன் கொடுக்கிற சூழ்நிலை வந்தாலும் அவன் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுகிறான். பொருளை விற்பது பெரிதல்ல, அல்லது நாம் கொள்முதல் செய்வது பெரிதல்ல, இந்த எல்லா நேரங்களிலும் பெருந்தன்மை, பெரிய மனிதன் தன்மை, யாரையும் ஏமாற்றி என் காசு போய்விடவும் கூடாது, என் காசு வந்துவிடவும் கூடாது என்கிற மனதிற்குள்ளே இருக்கிற அந்த செழிப்பு மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு கிருபை செய்யட்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விற்பனையாளர் வாடிக்கையாளரை ஏமாற்றுகிற சூழல் குறித்த உலகம் அறிந்த நபிமொழி உங்களுக்கு தெரியும். அநேகமாய்
இந்த நபிமொழியை கேள்விப்படாதவர் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தையினுடைய கோதுமை குவியலிலே கையை விட்டு ஈர கோதுமையை கண்டித்தார்கள் அல்லவா? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பரிசோதனைக்காக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதிக்கு போனார்கள், நான் பின்னாலே போனேன். ஒரு வியாபாரி எப்படி ஏமாற்றுவார் என்பது வியாபாரத்துறையில் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும், சாதாரண பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் மக்காவின் பனு கைனுகாவில் இருந்து ஷாம் தேசத்தினுடைய மார்க்கெட் வரைக்கும் கடை வைத்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு வியாபாரி எப்படி ஏமாற்றுவார் என்பது தெரியும். குவித்து வைக்கப்பட்ட கோதுமையை சாதாரண வாடிக்கையாளர் மேலோட்டமாக பின்னாலே கையை கட்டி கொண்டு கோதுமையை பார்ப்பார். நாயகம் வேறு ரகம், கையை உள்ளே விட்டார்கள் கோதுமையினுடைய குவியலுக்குள்ளே. ஈரம் படுகிறது. இது என்ன ஈரம்? அசாபத்து குஸ்ஸமா யா ரசூலல்லாஹ் அல் பாரிஹா, இரவு பெய்த மழை என்றவர் பதில் சொல்லுகிறார். நேற்றைக்கு இரவு பெய்த மழை, நேற்றைக்கு இரவு பெய்த மழை என்றால் முழுவதுமாக வல்லவா நினைந்திருக்க வேண்டும். நேற்றைக்கு இரவு பெய்த மழை என்றால் அடியில் இருக்கிற ஈரத்தை நீ மேலே வைத்தால் அல்லவா காயும். பல்வேறு பொருட்கள் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்து கேட்கிறார்கள், அஹல்லா ஜஅல்தஹா, அல்லா ஜஅல்தஹா ஃபௌக தஅம், மேலே இதை வச்சிருக்கலாமே இந்த ஈரத்தை. மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, உலக புகழ் பெற்ற அந்த வார்த்தையை அப்போதுதான் சொன்னார்கள், ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, ஏமாற்றி சம்பாதிப்பவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. பொதுவாக நம் கடைக்கு வந்துவிட்ட, நம் சந்தைக்கு வந்துவிட்ட, நம்மிடத்தில் பொருளை வாங்குவதற்கு வாடிக்கையாளராய் வந்துவிட்ட யாரையும் கடுகளவும் ஏமாற்றாமல் இருப்பதுதான் நுகர்வோருக்கான உரிமைகள். நுகர்வோருக்கான உரிமைகள் என்று இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலும் சர்வதேச சட்டங்களிலும் கன்சூமரிசம் ஆக்டுகள் நிறைய வந்திருக்கிறது. ஆனால் ஏமாற்றப்பட்டவர்கள் தொடுத்த வழக்குகள் லட்சங்களிலும் கோடிகளிலும் வழக்கு இருக்கிறது. நஷ்ட ஈடு பெற்றவர்கள் ஆக குறைவு. அதை வாழ்வியல் ஒழுக்கமாகவே சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனி ஒரு சூரா அளவு நிறுவையிலே மோசடி செய்வோருக்காக குர்ஆன் சொல்லுகிறது, அந்த மோசடிக்காரர்களுக்கு கேடு உண்டாகட்டும். யார் இதத்தாரு அடன்னா, யார்கிட்டையாவது இவங்க எடை போட்டு வாங்கினா கரெக்டாக பூரணமாக நிறுத்து வாங்குவாங்க. வைதா காலூகும், இவர்கள் அளந்து கொடுத்தாலோ, அவ் வசனூகும், இவர்கள் நிறுத்து கொடுத்தாலோ, அளந்து கொடுத்தால் நிறுத்து கொடுத்தால் யுக்ஸிரூன், குறைவாக கொடுப்பார்கள். என்ன பொருள்? நான் வாங்குகிற போது எடை சரியாக இருக்க வேண்டும், நான் கொடுக்கிற போது எடையில மோசடி செய்வேன், கேடு உண்டாகட்டும் என்று ஒரு அத்தியாயத்தை திருக்குர்ஆன் இந்த பொருளாதாரத்தினுடைய பல்வேறு குற்ற பின்னணிகளுக்கு பின்னாலே சம்பாதிக்கிற காசு பணத்தை குறித்து குர்ஆன் பேசுகிறார். இன்னைக்கு நம்மள்ட நடைமுறையில் உள்ள நிறைய வியாபாரங்கள் ரசூலுல்லாஹுவால் தடுக்கப்பட்டவை, வேண்டாம் என்று சொல்லப்பட்டவை. வாருங்கள் ஒரு ரிவாயத்தை பார்ப்போம். கைலான்னு ஒரு பெண்மணி, இந்த அம்மாவுக்கு பேர் கைலா. இப்னு மாஜாவிலே அபூதாவூதிலே அல்லாமா அபூநுஐமுடைய கிதாபுகளில் நிறைய கிதாபுகளில் இந்த அறிவிப்பு இடம்பெறுகிறது. உம்மு அன்மார் கைலா என்ற அந்த பெண்ணுடைய முழு பெயர். இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்தேன். எப்போ? ரசூலுல்லாஹ் உம்ராவை முடித்துவிட்டு சஃபா மர்வாவினுடைய தொங்கோட்டத்தை முடித்துவிட்டு ஏழாவது சுற்று மர்வாவிலே முடிக்கிறார்கள். நான் முடிக்கிற போது அந்த இடத்திற்கு போகிறேன். ரஹைது ரசூலல்லாஹி இந்தல் மர்வத்தி யஹல்லு மின் உம்ரத்திஹி, உம்ராவை முடித்து எஹ்ராம் களைகிற ரசூலுல்லாவை மர்வாவின் மேட்டிலே வைத்து நான் பார்த்தேன். ரசூலுல்லாவிடம் ஒரு முக்கியமான மசலா கேட்க வேண்டும், எனவே நான் நெருங்கி போனேன். போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அறிவிப்புகளில் வருகிறது, குச்சியை ஊண்டி கொண்டு அந்த பெண் வந்தாள். வந்தவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே பக்கத்தில் அமர அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த அம்மா சொல்றாங்க, இன்னி இம்ராஅத்துன் அபீஉ வ அஷ்தரி ஃபில் அஸ்வாக், அல்லாஹ்வின் தூதரே, நான் கடைவீதிகளில் பொருளை விற்கிறது பொருளை வாங்கிறது இந்த வேலையில் நான் ஈடுபட்டிருக்கேன். பொதுவாக நான் ஒரு வியாபாரி, நான் எனக்காக சிலரிடம் பொருட்களை வாங்குவேன், வாங்கிய பொருளை பிறருக்கு விற்பேன். சொல்லிட்டு தெளிவாக
ஓப்பனா தன்னுடைய உள்ள கிடக்கையை சொல்லுகிறார்கள். நான் பெரும்பாலும் என் வியாபாரத்தில் என்ன செய்கிறேன் என்றால், ஒரு பொருளை எவ்வளவுக்கு விற்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவேன். முடிவு செஞ்சுட்டு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட அதை சொல்லாமல் அதுக்கு மேலே ரேட்டு சொல்லுவேன். அவர்கள் இறங்கி இறங்கி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரேட்டுக்கு வந்த உடனே வித்துருவேன். அதம்மா தொடர்கிறார், வைன்னி அஷ்தரி அஷியா, நான் சில பொருளை வாங்குவேன் கடைக்கு போகிற போது, இன்ன ரூபாய்க்கு தான் இதை வாங்குறதுன்னு நான் முடிவு பண்ணிடுவேன், இத்தனை தீனார் அல்லது இத்தனை திருகம். ஆனால் கேட்கும்போது கம்மியாக கேட்பேன். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அவர் நான் சொல்கிற ரேட்டுக்கு வந்த உடனே வாங்கிடுவேன். ஏறத்தால் இது ஒன்றும் கைலா என்கிற உம்மு அன்மாருக்குள்ள செய்தி இல்லை, இன்றைக்கி நம்மள்டையெல்லாம் உள்ள செய்தி. வாங்குகிற ஃபிக்ஸ்டாக மனசில் 100 ரூபாய்க்கு வாங்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, 100 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு 100 ரூபா சொல்கிறதில்ல, வாங்க வர்றவங்கள்ட்ட 150 அதுக்கு மேலேயோ சொல்லி இறங்கி இறங்கி வந்து 130 கொடு, 20 கொடு, சரி 100 வந்த உடனே கொடுத்துட்றது. மேலிருந்து தொடங்கி நினைத்த விலைக்கு வருவது. அதே மாதிரி நாம வாங்க போனா 100 ரூபாய்க்கு வாங்கறதுன்னு முடிவு பண்ண பொருளை 60 கொடுங்கன்னு கேட்கறது, இல்லம்மா 70 சொல்றது, 80 சொல்றது, போய் 100 வாங்கிடுறது. நான் இப்படித்தான் இவ்வளவு காலமாக வியாபாரம் செய்கிறேன். யாரும் சொல்லுந்தா என்னுடைய இந்த வியாபாரம் கூடுமா? கேள்வி கைலா என்கிற உம்மன்மார் கோத்திரத்தாரினுடைய ரொம்ப நிறைய வரலாற்று சிறப்புகளுடைய பெண் இது கேட்ட கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், லா தஃபாலி யா கைலா, கைலா நீ அப்படி செய்யவே செய்யாத, இதா அரத்தி அன் தபீஇ அஸ்லஅத ஃபஸ்தாமி பிஹா அல்லதீன துரிதீன், நீ என்ன பொருளுக்கு விற்க நினைக்கிறாயோ என்ன விலைக்கு அந்த விலையை மட்டும் சொல், ஏற்றி போட்டு பின்னாலே இறக்க வேண்டாம். நீ எங்காவது வாங்க போனால் வைதா அரத்தி அந்தஷ்டரி ஃபஸ்தாமி பிஹா, நீ எதையாவது வாங்க போனால் உன் மனதிலே உள்ளத விலையை மட்டும் சொல், கீழிருந்து துவங்கி அந்த விலைக்கு வர வேண்டாம். உஅதீத் அம்முனியத், பொருள் கிடைச்சா கிடைக்கட்டும், வியாபாரம் நின்னா நிக்கட்டும். உஅதீத் அம்முனியத், அந்த பொருளை நீ நாடிய விலைக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி அல்லது தடுக்கப்பட்டாலும் சரி, நீ இப்படி செய்ய வேண்டாம் என்கிறார்கள். கிட்டத்தட்ட இதனுடைய சுருக்கமாக ஒத்த வரியில் சொல்கிறதுனா, ஃபிக்ஸ்டு ரேட் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டதை போல இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. ஒரு விலையை சொல்லி இறங்கி வருவது அல்லது ஒரு விலையை சொல்லி ஏறி போவது, பெரும்பாலும் இன்றைக்கு வணிக ரீதியாக இந்த நடைமுறைகள் வெற்றிக்குரிய தந்திரமாக நினைக்கப்படுகிறது பெரும்பாலான வியாபாரிகள். அப்படியே ஒரு ஹதீஸ் சொன்னமே, கடைவீதியில் போய் வணிகர் கூட்டமேனு கூப்பிட்டாங்கன்னு, கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அழகான வார்த்தை சொல்லி அழைத்தார்கள், அது வேறு, வணிகர்கள் என்கிற வார்த்தையில் அழைச்சிட்டு, இன்னல் பைஅ யஹ்துருஹு லஹ்வு வல் ஹில்ஃபு வல் கித்பு, பெரும்பாலும் வியாபாரம் பொய் சத்தியமும் பொய்யும் புரட்டும் அதிகமாக புகழுகிற புழங்குகிற இடம், நீங்கள் சதக்கா அவ்வப்போது செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணிகர்களுக்கு இடையிலே பேசியதாய் வருகிறது. நிறைய பொய்கள் வரும். இந்த ரேட்டு பேசுதல் என்பது, நிர்ணயம் செய்தல் என்பது இந்த கைலாவுடைய அறிவிப்பு அந்த வகையிலானது. பெரும்பாலும் மேலே இருந்து ரேட்டை இறக்கிட்டு வர்றப்போ அந்த ரேட்லேயே சொல்லிடுவார் இவர், நான் கொடுக்குற ரேட்டுக்கு இந்த மார்க்கெட்டில் யாரும் தரமாட்டாங்க, அவர் ஏறித்தான் இருக்கிறார். எக்கச்சக்கமான பொய்களோடு பயணித்து கீழே, ஒரே விலை, நீ வாங்குவதானாலும் அந்த விலை, விற்பதானாலும் அந்த விலை, அந்த விலையை சொல்லி அந்த விலைக்கு வாங்கினால் வாங்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். இது கைலா உம்மு அன்மாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். தபரானியில் இந்த முழு ஹதீஸும் அந்த நிகழ்வோடு மர்வாவிலே வைத்து இவர்கள் கேட்ட அந்த கேள்வியும் பதிலும் பதிவாக இருக்கிறது. மோசடியாக வியாபாரம் திருக்குர்ஆனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் யூதர்களின் அடையாளம், யூதர்களின் அடையாளம், வாக்களிகி முஸ்ஸுஹத், ஹராமை தின்பவர்கள் என்று சொல்லி குர்ஆனவர்களை சாடுகிறது எக்கச்சக்கமாக. அல்லாஹ் கொழுப்பை அவர்களுக்கு ஹராமாக்கினான். கொழுப்பு, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. என்ன செய்தார்கள்? கொழுப்பை உருக்கி வேறு மாதிரி ஒரு வடிவத்தில் செய்து விற்பனை செய்தார்கள். இது ஹராமாச்சேப்பா, நான் கொழுப்பு வைக்கலையே,
நான் அதை உருக்கி வேறு பொருளாக்கிவிட்டேன். இது வந்து மார்க்கத்தில் அப்பட்டமான மீறுகிற தந்திரம். சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம். என்ன செய்தார்கள்? நசபு ஷவுகையோமல் ஜும்மா, ஜும்மா நாள் என்று போய் வலையை விரித்து விட்டு வந்து விடுவார்கள். சனிக்கிழமை வீட்டில் குத்த வச்சு உட்கார்ந்துடுறது. அகது செய்த யோமல் அகது, ஞாயிற்றுக்கிழமை காலை போய் வலை முழுக்க நிரம்பி இருக்கிற மீனை எடுத்து வந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட இது சனிக்கிழமை மீன் பிடித்ததை போலத்தான். வெள்ளிக்கிழமை இரவு வலையை விரிப்பதும் ஞாயிற்றுக்கிழமை காலை போய் எடுத்துக்கொள்வதும் கேட்டால் சனிக்கிழமை நான் ஒன்றும் பண்ணலையல்ல அப்படின்னு சொல்கிறது ஹராமை ஹலாலாக்கும் தந்திரம். இது யூதர்களின் செயல். இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் வரக்கூடிய ஹதீஸில் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நம்மை பார்த்து லா தர்தகிபு கமர்தகபல் யஹூது, யூதர்கள் செய்ததை போல நீங்கள் செய்ய வேண்டாம். என்ன செய்தார்கள்? ஃபயஸ்தஹில்லு மஹாரிமல்லாஹி பி அத்னல் ஹியல், அற்பமான தந்திரத்தை கொண்டு அல்லாஹ்வின் ஹராமை ஹலாலாக்கினார்கள். அற்பமான தந்திரத்தை, நாங்கள் சனிக்கிழமை பிடிக்கல, நாங்கள் கொழுப்ப வைக்கல, ஏதாவது வேறு பெயர் பூசியும் மொழிகையும் அவர்கள் செய்கிற ஏற்பாட்டை கண்டிக்கிற அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அத்னல் ஹியல், இது அற்ப தந்திரம், இது போன்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஒரு வாடிக்கையாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலும் விற்பனையாளர்களிடமிருந்து போய்விடக் கூடாது என்பதுதான் இஸ்லாமிய நுகர்வு சித்தாந்தம். இஸ்லாமிய கன்சூமரிசம் என்பது அதுதான். நல்லா கிடைக்கிறப்ப ஒரு பொருளை உள்ள வாங்கி குடோன்ல போட்டுற வேண்டியது, மார்க்கெட்டில் அந்த பொருள் இல்லை டிமாண்டுன்னு சொன்ன உடனே வெளியே எடுத்து கூடுதல் விலைக்கு விற்க வேண்டியது. நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இவனை சபிப்பானாக, லானத்து செய்வானாக, பத்துவா செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதுக்கி வைப்பவன் அல்லாஹுவின் பத்துவாவுக்கு லானத்துக்கு ஆளானவன். பொருட்கள் விலையேறட்டும் என்று காத்திருந்து விலையேறியவுடன் உள்ளிருந்து பொருளை வெளியிலே கொண்டு வந்து விற்கிற இவன் அநீதக்காரன். அபிகள் செல்லாசம் சொல்லுகிறார்கள் ஹதீசுகளில், நுகர்வு குறித்த பார்வைகளினுடைய ஹதீசுகளில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது, லா தனாஜஷு, லா தனாஜஷு, ஏற்றி விடுவதற்காக விலை கேட்க வேண்டாம். ஏலத்தில் உட்கார்ற எல்லோருடைய சிந்தனையும் வாங்கிறதல்ல, வாங்குகிற நீயத்திலே அமர்ந்து ஒருவன் விலை கேட்டால் அது வரவேற்கத்தக்கது. வாங்குகிற விலை இல்லாமல், வாங்குகிற எண்ணம் இல்லாமல், வெறுமனே ரேட்டை கூட்டுறதுக்காக வேண்டி ஒருவர் 100 என்கிற போது இவன் 200 என்பான், அவன் 500 என்றால் இவன் 1000 என்பான். பெரும்பாலான டெண்டர்ஸுகளிலே நாம் பார்க்கிறோம், வாங்குகிற நீயத்து அறவே இருக்காது. அவன் எதுக்கு வந்து நடுவில் உட்காந்துருக்கான் தெரியுமா? ரேட்டை கூட்டி விடுவதற்காக. இந்த வேலையை செய்யாதீர்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு சூழ்நிலையில் ஏலத்திற்க போனாலும் வாங்கும் எண்ணம் இருந்தால் வாய் திறக்க வேண்டும். ரேட்டு கூட்டி விடுறதுக்காக நீ வாய் திறக்க வேண்டாம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான கன்சூமரிசம் இதுதான். நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலையும் விற்பனை தரப்பில் இருந்து செய்யக்கூடாது என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற வியாபார டீலிங் முடிகிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் போய் உள்ள நுழையக்கூடாது. ஹதீஸில் வருகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, 1500 வருஷத்திற்கு முன்னால இன்றைக்குள்ள எல்லா மல்டிலெவல் மார்க்கெட்டிங்களில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒன்றிணைத்து எப்படித்தான் தொகுத்து அவர்கள் வணிக சட்டங்கள் என்று பேசினார்களோ தெரியவில்லை, அத்தனையும் உரித்து உரித்து பேசுகிறார். ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒன்று அது வேண்டான்னு முடிவாகணும், அல்லது ஓகேன்னு முடிவாகணும், ரெண்டும் ஆகாம பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த பேச்சுவார்த்தை 6 மாதம் நீடிச்சாலும் சரி, எனக்கு தர்றையான்ட்டு ஒருத்தர் உள்ளே போகக்கூடாது. 6 மாதமானாலும் 1 வருஷம் உள்ளே வந்தாலும் போகக்கூடாதுன்னா, ஆட்டோக்காரன் இடத்துல எக்மோருக்கு வர்றையான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப குறுக்க சென்ட்ரலுக்கு வர்றையான்னு இன்னொருத்தர், ஒரு ஒரு பேசி கொண்டிருக்கிற டீலிங் என்பது ஒரு இதில் போய் முடியணும். அது ஒன்று வேணும்னு முடியட்டும், அல்லது வேணான்னு முடியட்டும். இந்த 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 தத்துவத்தை, இது நுகர்வு தத்துவம். இந்த தத்துவத்தை ரசூலுல்லாஹ் நிறைய இடத்துல பேசுறாங்க. ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாப்பிள்ளைக்கு, குறுக்க போய் உள்ள பெண் பேச வேண்டாம்,
ஒன்று அவருக்கு தருவது என்று முடிவாகட்டும், அல்லது இல்லை என்று முடிவாகட்டும். அவங்க ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு டீலிங் நடக்கிறது, திருமணம் செய்து கொள்ளலாமா அதுவா இதுவான்னு பேசுகிறப்ப குறுக்க பூந்து டாக்டருக்கு மாப்பிள்ளை வேணுமா என்று உள்ளே போவது இருக்கிறது. ஒரு ஒரு ஒப்பந்தத்திற்குள்ளே நுழைவது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அக்துகள் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த பரிணாமங்கள் அத்தனையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பேசியிருக்கிறார். உண்மையான நுகர்வோர் உரிமை என்பது நம்மிடமிருந்து வணிகத்திற்கு நம் வாசலுக்கு வந்து நம்மிடம் எந்த பொருளை வாங்குபவராக இருந்தாலும் எந்த பயனாளியாக இருந்தாலும் நம்மிடமிருந்து ஒரு துளி அளவு கூட பாதிப்பு அவருக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான் நுகர்வு சிந்தனை. அல்லாமா யூனுஸ் இப்னு உபைதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூன்றாவது நான்காவது நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஆலிம், ஆலிம் என்றாலும் அற்புதமான வியாபாரி. இந்த மார்க்கத்தில் மிக பெரிய பெரிய உலமாக்களாக ஹதீஸ்கலை வல்லுநர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வணிகத்தில் ஈடுபட்டார்கள். பரக்கத்தான வணிகங்களில் அவர்கள் கரை கண்டார்கள், உண்மையோடு உரைத்தார்கள். புகாரி மாமனுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை விட பெரிய வியாபாரி இல்லை. ஹனஃபி மதுஹபினுடைய பிதாமகன் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலத்தில் அவர்களை விட பெரிய வியாபாரி இல்லை. அந்த வரிசையில் யூனுஸ் இப்னு உபைதுல்லா ஒரு நாள் முழுக்க செய்த வியாபாரத்தில் ஒரே 1% எங்காவது தப்பு நடந்து விட்டது என்று சொன்னால் நாள் முழுக்க நடந்த வியாபாரத்தை சதகா கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் அன்றைக்கு இரவு. நம்மால் யாராவது ஒரு வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற வணிக ரீதியான இந்த ஒழுக்க சிந்தனைக்கு பெயர்தான் நுகர்வு என்று சொல்லுகிறோம். யாரை பார்த்தாலும் நம்மிடமிருந்து பயன் பெற வருகிற அவர் ஏதோ ஒரு வகையில் என்ன பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறாரோ அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர், டாக்டரிடத்தில் வருபவரை டாக்டர் பேஷண்ட்டாக பார்க்க வேண்டும். அவர் கஸ்டமராக பார்த்தால் அங்குதான் அடிவாங்குகிறது, கன்சூமரிசம். ஒரு வழக்கறிஞரோ ஒரு மருத்துவரோ வரக்கூடியவர்களை பாதிப்பில் நம்மை தேடி வருகிறார்கள் என்று பார்க்காமல் கஸ்டமர் கிடைத்து விட்டார் என்கிற ரீதியிலான சிந்தனை இருக்கிறதே, இது வந்து இன்றைக்கு புழங்குகிற மோசமான கன்சூமரிசம். பஸ் கண்டக்டர் ஆள் ஓடி வருகிற போது டிக்கெட் வருது என்று சொல்லுவது போல, இது பார்ப்பவர்களை வெறுமனே தனக்கு சேர்க்க வந்த பயனாளிகளாக மட்டும் பார்த்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்ன வணிகத்தில் இருங்கள், விவசாயத்தில் இருங்கள், கொடுக்கல் வாங்கலிலே இருங்கள், எதில் இருந்தாலும் உங்கள் மூலம் ஒருவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் வேண்டும் என்கிறார்கள். March 15 கன்சூமர் ரைட்ஸ் டே என்று நுகர்வோருக்கான உரிமைகள் தினத்தில் ஒரு சட்டமும் படிக்க வேண்டாம். எம்பெருமானார் சொல்லுகிற வாடிக்கையாளர் விற்பனையாளர் உறவு முறை பேடினால் இப்படி உலகத்திற்கு ஒரு தினமே தேவைப்படாது என்பதுதான் உண்மை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்கிற எல்லா தொழில்களிலும் விற்பனைகளிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் நேர்மையையும், எந்த காலத்திலும் நமக்கு எதிராக ரப்பிடம் ஒருவர் இவர் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று வந்து நிற்காத சூழ்நிலையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஹபீன் வாஹர் தஹ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்த பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாளையும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஜமாத்தார்களுக்கு அது குறித்த அறிவிப்பு செய்து கலந்து கொள்வதற்காக வேண்டி இதை சொல்லுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் இருந்து நம்முடைய பள்ளியிலே நடைபெற்று வரக்கூடிய சுமார் 100 குழந்தைகள் ஓதி வரக்கூடிய குர்ஆன் மதரசாவினுடைய ஆண்டு விழா குழந்தைகள் நிகழ்ச்சி இவைகளெல்லாம் இன்று மாலை நடக்கிறது. ஜும்மா முடிந்த பிறகு மதியம் 3 மணி முதல் 6 மணி வரை பெண்கள் மாத்திரம் பங்கேற்கிற பள்ளிக்கூடத்தில் பெண்களுக்கான ஒரு இஸ்லாமிய அமர்வு, மாணவ மாணவிகள் ஆசிரியைகள் எல்லோரும் பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பெண்களை அனுப்பி வைக்குமாறும், மகரிபில் இருந்து நடைபெறுகிற ஆண்டு விழாவில் பங்கேற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இங்கே நடைபெறுகிற ஜாமியா அல்ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நடக்கிறது. 21 மௌலவி ஆலிம்கள் நாளை பட்டம் பெறுகிறார்கள். அதை ஒட்டி தமிழகத்தினுடைய முக்கியமான உலமாக்கள் சமுதாய தலைவர்கள் எல்லாம் நாளை பங்கேற்க இருக்கிறார்கள். காலை 9 மணி முதல் 1 வரை அந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. நீங்கள் திரளாக அந்த பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாலே மஹல்லாவிலே காலம் சென்ற
மருகூம்களுக்காகவும், இஸ்லாமிய நூல்களை எல்லாம் எழுதி தந்த பெரியார்களுக்காகவும், மதரசாவிற்கு உதவி செய்யும் நல்லுள்ளங்களுக்காகவும் குர்ஆன் ஓதி ஈசால் தவாபு செய்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதிலேயும் உலமாக்கள் பங்கேற்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி ஃபஜ்ர் துருகிக்கு பின்னாலே ஒரு அரை மணி நேரம் நடக்கும். அதிலே மௌலவிகளுக்கு சீருடைகளும் வழங்கப்படும். அந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பங்கேற்றுக் கொள்வதோடு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் மஸ்ஜிதுல் நூர் அந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய ஹிஃபுது மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா நாளை மாலை மகரிபில் இருந்து நடக்க இருக்கிறது. நான்கு ஹாஃபுதுகள் பட்டம் பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் எல்லோரும் ஜமாத்தார்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.